கதா சமைத்தல் ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வருஷத்தில் சீசனல் சமயத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய மாங்காயை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு வருஷம் பூரா எப்படி உபயோகப்படுத்தலாம். அதாவது ஜாம் பண்ணுறோம், ஊறுகாய் பண்ணுறோம், அது இல்லாமல் மாங்காயாவே ஒரு அவியலுக்கு போடணும், ஒரு பச்சடி வைக்கணும், ஒரு துவையல் அரைக்கணும்னா என்ன மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீல மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் இதெல்லாம் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வருஷம் பூரா அந்த மாங்காயோட டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதுக்கு மாங்காய், உப்பு, தண்ணி இதுதான் நமக்கு தேவை. ரொம்ப குறைய பொருள் தான், வெறும் உப்பும் தண்ணியும் இருந்தாலே மாங்காயை வருஷத்துக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நாலு மாங்காய் எடுத்துருக்கோம்னா ஒரு மாங்காய்க்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உப்பு, நான் கல் உப்பு எடுத்திருக்கேன், கல் உப்பு வந்து ஒரு டம்ளர் தண்ணி முதல்ல ஊற்றிட்டு அதோட உப்பையும் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும், நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு மாங்காய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது மாங்காயோட சைஸை பொறுத்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு இருக்கும், அதுக்கப்புறமேல நீங்கள் எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு பச்சடியோ துவையலோ இல்லை சாம்பாரில் போடுறீங்கன்னாலும் அந்த சாம்பாரில் போடக்கூடிய உப்பை குறைச்சிட்டு போடுங்க. ஏன்னா ஏற்கனவே மாங்காயில் உப்பு இருக்குது, அதனால் அது மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும், டிஷ் பண்ணும்போது மனசில் வச்சுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, எத்தனை மாங்காய் வச்சுருக்கோமோ அத்தனை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டோம். நல்லா தள தளன்னு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி கொதிக்க வைங்க. கொதி வர ஆரம்பித்த உடனே உப்பு போட்ட உடனேயே ஃப்ளேமை குறைச்சிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ கொதித்ததுக்கப்புறமேல நம்ம என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணிடணும். இப்போ மாங்காயை நல்லா கழுவி 2-3 தடவை கழுவி பால்லாம் இருக்கான்னு பார்த்து பழுது பார்த்துட்டு அதை நமக்கு வேணுங்கிற அளவில் 2-3 சென்டிமீட்டர் அளவுக்கு, இல்லைன்னா 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இல்லை சின்ன சின்ன துண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை வந்து அந்த பாட்டிலில், ஸ்டெர்லைஸ் பண்ண பாட்டிலில் அடுக்கிக்கணும். அதில் நம்ம நல்லா ஆறு சில்லுன்னு ஆறின தண்ணியை அதில் ஃபுல்லாக ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா நம்ம வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காயை டிஷ் பண்ணும்போது மட்டும் உப்பை பார்த்து போடணும், ஈஸியாக வருஷம் பூரா என்ஜாய் பண்ணலாம். 2 மாதம் வெளியே வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வருஷம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதை செய்து பாருங்கள். எல்லாருக்கும் இந்த உங்களுக்கு இந்த டிஷ்ஷை வச்சு வருஷம் பூரா என்ஜாய் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.